உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே உள்ள முத்தாலம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்னர் முகூர்த்த கால் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் அனிஷ் சேகர் மற்றும் விழா கமிட்டியினர் கலந்து கொண்டனர். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி, ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த வீரர் மற்றும் சிறந்த மாட்டிற்கு கார் பரிசாக வழங்கப்படும் எனவும், அதேபோல் அனைத்து மாட்டிற்கும் மாடு பிடிக்கும் வீரர்களுக்கும் தங்க காசு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மாடு பிடிக்கும் வீரர்களுக்கு முதலாவது ஒரு காரும், அதே போல சிறந்த மாட்டிற்கு ஒரு காரும், அதே போல பைக்கு, எல்லா மாட்டுகளுக்கும் தங்க காசு, அதே மாதிரி பிடிப்பவர்களுக்கும் தங்க காசு. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.